எனக்கு எதுக்காக வீராசாமின்னு பேர் வச்சாங்க தெரியுமா? பயம்ங்கிறது எங்கிட்ட எம்மியால கூட கிடையாது. இந்த உலகத்துல ஆஞ்சநேயர் ஒரு ஆளை தவிர வேற யாருக்காகவும் நான் பயப்படணும் கூட அவசியம் கிடையாதுங்கிறேன். சமீப காலத்துல என்னுடைய அதிரடி நடவடிக்கைகளை பார்த்து எங்க கமிஷனருக்கே கூட என்ன பார்த்தா லேசா ஒரு விடவிட சார். என்ன விஷயம்? கமிஷனர் வந்திருக்காரு, உங்களை கூட்டிட்டு வர சொன்னார். நம்ம கமிஷனரா? பின்ன கார்பரேஷன் கமிஷனர் நம்ம கிட்ட வருவாரு. நம்ம கமிஷனர் தான் சார். நம்ம கமிஷனர் திடுதுப்புன்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்காருன்னா ஏன்பா? யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டா? யாரு? நாங்களா? நீங்க தானே கமிஷனர் போன அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்து வச்சீங்க. அச்சோ, நினைச்சேன் வீரவேசமா கொண்டு வந்து உள்ள அடைக்கும் போதே ஏதாவது ஒன்பது மணி. ஆஞ்சநேயரே, தப்பு பண்ணிட்டியே, ஆளும் தெரியாம கால வச்சுட்டியப்பா. ஏதோ உன்னால ப்ரமோஷன் கிடைச்சேன் சந்தோஷப்பட்டு இருந்தேன், ஆனா இப்ப உத்தியோகத்துக்கே உள்ள வச்சுட்டியே. நீங்க தப்பு பண்ணிட்டு ஆஞ்சநேயர் குத்தம் சொல்றீங்க? உனக்கு தெரியாது, அனுமான சில நேரத்துல குரங்கு புத்தி காமிச்சிரும். அந்த ஆளு இங்க இருந்து உடனே டிரான்ஸ்பர் பண்ணணும். இல்ல இல்ல, சஸ்பெண்ட் பண்ணணும். இல்ல டிஸ்மிஸ் பண்ணணும். ஹோல்ட் இட் ஹோல்ட் இட். பாதிக்கப்பட்டிருக்கிறது என் பொண்ணு, அதனால அவ சொல்றதுதான் ஃபைனல். இத பாருமா, உங்க அப்பா சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற வேண்டிய கமிஷனர், அதை மனசுல வச்சுக்கிட்டு அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நீயே நல்லா யோசனை பண்ணி சொல்லு. இது அவருக்கு பிரசன்ட் பண்ணிடுங்க டாரே. நான் கமிஷனர் பொண்ணுதான் தெரிஞ்சு கூட தப்பு தப்புதான் சொல்லி என்ன ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்தாரே, அந்த நேர்மையும் துணிச்சலையும் நம்ம ஹானர் பண்றதா மரியாதை. ஐ அம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ மை கேர்ள். சாரி சார், சார் நான் நடந்த எல்லா உண்மையும் கூட்டி சொல்லிடுறேன். என்ன மாதிரி ஆஞ்ச்? உன்ன மாதிரி ஆட்கள் கடமையில கண்ணும் கருத்துமா இருக்கணும், எந்த விதமான நிர்பந்தங்களுக்கும் வளைஞ்சு கொடுக்க கூடாது. இதானே சொல்ல வர்றேன்? ஐயோ அது இல்ல சார், நான் சொல்ல வந்தது புரியுதுப்பா. அவளுக்கு கொஞ்சம் பயம் வரணுமேங்கிறதுக்காகத்தான் நிச்சயமா விளையாட்டுக்கு அவளை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. அவளும் ஒன்னு மாதிரி பொறுப்பானவதான், உன்னுடைய நேர்மையை டெஸ்ட் பண்றதுக்காகத்தான் அவ்வளவு சும்மா ஏதோ விளையாட்டுக்கு பேசிருக்கா. இல்லன்னா உன்னுடைய துணிச்சலை பாராட்டி அவளுடைய தங்க செயினை உனக்கு பிரசன்ட் பண்ணுவாளா? கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஐயாவுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க. ஏன் சொல்லு பாப்பா? என்னிலிருந்து இங்க சப்மிட் பண்ண கிடையாது. அய்யோ வேலை போயிருச்சா? ஆஞ்சிதேயா? ஐயோ அது இல்ல பாவா, என்னிலிருந்து நீங்க ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம் இன்ஸ்பெக்டர். ஸ்பெஷல் ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம்னா அது சப் இன்ஸ்பெக்டரோட கீழ இல்லையே? இல்ல இல்ல, பேர் ஆபீசர் மாதிரி. அப்படியா? இனிமே நீங்க காக்கிட்டதே போட வேண்டாம். கோட்டை சூட் போட்டுட்டு சும்மா ஆபீசர் மாதிரி போலாம். நிஜமா வச்சிருந்த பாப்பா? இது ஆர்டர் பாவா? இல்ல உங்க அளவுக்கு நான் இங்கிலீஷ் வராது, நீ சொன்னா சரிதான். அஞ்சிரேரே, நீ மலை நான் மடு, நீ சாட்ட நான் பம்பரம். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே அஞ்சிரேயா. பாவா என்ன பாவா, இந்த நேரத்துல பஜனை பாடிட்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு உனக்கு இது பண்ணது போல இருக்கு. எனக்கு ஒண்ணு பண்ணுவோமா, ரூம் குள்ள போலாமா? இல்ல சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னியே, சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது. அது சரி, ஆனா கல்யாணமானதுல இருந்து இதே ரூம் இதே கட்டில் இதே பெட் போர் அடிக்குது பாவா. அது வாஸ்தவம் தான் சின்ன பாப்பு, ஆனா வீராசாமிக்கு வசதி அவ்வளவுதானே? நான் செலவு பத்தி கவலைப்பட போறது இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு வித்தியாசமான விருந்து தர போறேன். எப்படி சொல்றேன்? என் சீட்டு பண்ண 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நேர நாம ரெண்டு பேரும் 5-star ஹோட்டலுக்கு போறோம். 5-star ஹோட்டலுக்கா? போய் அங்க ஒரு ஹனிமூன் காட்டேஜ் புக் பண்ண போறோம். எக்கடிக்கு போயவரா? எந்த தேப்பு நாயனம்மா நாயனம்மா நான் செங்கு பட்டு பெரிய உதவி வாடுறேன். ஒரே தண்டி நீ மனோட வச்சேஸ்தானம்மா. வீடு வந்து சரிங்க போ. நான் உனக்கு லாலிபப் வாங்கிட்டு வரேன் போ. சரி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர போறேன்.
பார்த்து அதிர்ச்சி அடையறா? அதான் எனக்கு புரியல. என்ன ரெட்டலை காமிக்கிற? என்ன குழந்தை ரெண்டு அப்பா? குழந்தை அநேகமா போய் சொல்லாது. ஆமா ஆமா, இதுல ஏதோ விவகாரம் இருக்குது. கேட்டி அடி, நேரத்துக்கு ஒரு துணி மாத்திக்கிட்டு சிரிப்பு கட்டிருந்தே, இப்ப எல்லாம் என்ன பேசுறது பாரு.
நீ மரியாதையா உன் வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கணும். இல்ல நான் ஒரிஜினல், நீ டூப்ளிகேட். நீ என்னமோ ஒரிஜினல் மாதிரி இல்லாட்டி கைது பண்ணுவாங்க. என்ன என்ன இழிச்ச வாய் நினைச்சியா? சொன்னாலும் சொல்லாட்டி நீ இழிச்ச வாய்ந்தாண்டா. ஏன் பேச மாட்டேன்? கையில துப்பாக்கி இருக்கல்ல, நீ மட்டும் ஒரு அப்படக்கு பிறந்தவனா இருந்தா அந்த துப்பாக்கி தூக்கி வச்சுட்டு ஒண்டி கொண்டி வர பாக்கலாம். இருக்க மாதிரி உளராத. தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர் ஆகணுங்கிறது என்னோட லட்சியம். ஆனா செய்யாத ஒரு தப்புக்காக ஜெயில் தண்ணி அனுபவிச்ச குற்றவாளிங்கிறதுனால எனக்கு அந்த போலீஸ் உத்தியோகம் கிடைக்கல. அதனாலதான் இத்தனை நாளா உங்க இடத்துல உனக்கு பதிலா உட்காந்துட்டு பல குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ காசிநாத்துங்கிற ஒரு பெரிய கடத்தல்கார நான் யாரு என்னங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன போலீஸ் வேஷத்திலேயே அவனுக்காக கடத்தல் பண்ண சொன்னான். நான் முடியாதுன்னு மறுத்தப்போ உன்னை கொலை பண்ணிட்டு அந்த பழி என் மேல போட்டுருவேன்னு என்ன பிளாக்மெயில் பண்ணான். உன் உயிரை காப்பாத்துறதுக்காகவும் காசிநாத்தையும் அவனுடைய கூட்டாளிகளையும் கையங்கலவமா பிடிக்கிறதுக்காகவும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நான் காசிநாத்து கீழே வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் அவகாசம் கொடு, அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட சரண்டர் ஆகிறேன். அருமையான கதை, அழகான கதை. எவனா கோயம்புத்தூர் ஜில்லால இருந்து அள்ளி முடிஞ்சிட்டு காதல கடுக்கன்னு வச்சுட்டு வருவான் பாரு, அவங்க கிட்ட போய் சொல்லு, அவன் நம்புவான். இத பார், 1, 2, 3 உனக்கு 3 வரைக்கும் நான் டைம் தரேன். அதுக்குள்ள நீயே மரியாதையா என்கிட்ட சரண்டர் ஆனீனா உனக்காக கோர்ட்ல பரிந்துரை பண்ணி உன்னுடைய தண்டனைய மேக்சிமம் நல்லா குறைக்க முடியும். அதர்வைஸ் என்னங்க, கொஞ்சம் போலீஸ் கூப்பிடுங்களேன்.
கமிஷனர் பொண்ணுனா கொக்கான்னு. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. எங்க பெருமை கிட்ட வராதீங்க. வந்தீங்க சுட்டுவேன். மேடம் நான் ஒரிஜினல், இவன் தான் டூப்ளிகேட். அது எனக்கு தெரியும். ஆனா நீ ஒரு சோப்பு அங்கே. சோப்பு ஐயா? ஆமா. இவ்வளவு நேரம் இவர் பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு என்னமோ இவர் நல்லவர் தான் தோணுது. நான் லவ் பண்ற ஆளு நிச்சயமா மோசமா இருக்க மாட்டாரு. அச்சோ காதல் கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க, அது கரெக்டா தான் இருக்கு. இத பாருங்க மேடம், இவன் ஒரு பயங்கரமான ஜெகஜான கில்லாடி. உங்களை மயக்கரமான ஏதோ கதை சொல்லிட்டான். தயவு செய்து இவனை நீங்க நம்பாதீங்க. நோ மிஸ்டர் டூப்ளிகேட், உங்க ஒரிஜினல் பேர் என்ன சொல்றே? இல்ல அவங்க தானே கேட்டாங்க. ராமு. ஹவ் ஸ்வீட். தேங்க்யூ மிஸ்டர் ராமு. அடடா, நான் எப்ப உங்ககிட்ட என் மனசு பறி கொடுத்தேனோ நான் அப்பவே உங்க மனைவி ஆயிட்டேன். இனிமே நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படியே கேட்பேன். இது சரியா வராது. நான் இப்பவே உங்க அப்பா கமிஷனர்ட்ட சொல்லி உங்க ரெண்டு பேருக்கு வத்தியக்கிறேன். இல்லையாப்பா. நோ 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 நோ, ஷூட் பண்ணிடுவேன். மிஸ்டர் ராமு இப்ப என்ன பண்றது? இவன் தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு. இவன் அடிக்கடி இப்படி வெளியே சுத்திட்டு இருந்தானா ஒன்னும் போலீஸ் சந்தேகம் வரும், இல்ல காஷ்னத்தோட ஆட்கள் இவனை கொலை பண்ணுவாங்க. ஒண்ணு பண்ணுவோமா, இந்த ஆள் கைகால எல்லாம் கட்டி போட்டு இந்த ரூமே பூட்டி வச்சிட்டு போயலாமா? இல்ல இல்ல, அது சரியா வராது. இந்த ஆள் எனக்கு ஒரு நேரத்துல வீட்டுக்கு போலன்னா இந்த ஆள் சம்சாரம் போலீஸ்ல போய் ஏதாவது கசமுசன் உடஞ்சு வைப்பாங்க. ஒன்னு பண்ணுவோம், இந்த ஆள் வேஸ்ட நான் போட்டுக்கிறேன், என் ட்ரெஸ்ல ஏதாவது ஒண்ணு இந்த ஆளுக்கு மாட்டி விட்டு இந்த ஆள் வீட்டுலயே கொண்டு போய் கையை கால கட்டி அரெஸ்ட் பண்ணி வைப்போம். நீ நிருப்புடன் விளை அடிக்கிறாய். சி பாய் முடுற. இதப்பா இந்த ஆள் சம்சார வாசலே உட்காந்துருக்கு. அந்த பொம்பளை சரியான வாயாடி. பேசாம இரு, நான் அந்த பொம்பளை சமாளிக்க ரொம்ப கஷ்டம். நீ முன்னால இறங்கி போய் அந்த பொம்பளை கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்து என் பக்கத்துல வராம பாத்துக்கோ. இறங்கி வா. வந்துருங்க, கை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன், உங்க பாவா அந்த கிரிமினல புடிச்சிட்டாரு. எனக்கு தெரியும், அப்பன் எப்பவுமே ரொம்ப டேலண்ட். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் உள்ள வரீங்களா? பாவா அவரும் உள்ளதான் வராரு. கமான் கமான். என்ன, நான் உங்க பாபாவா என்னமோ நினைச்சிருந்தேன். ஆனா ஃபைட்டு, நான் ஃபைட்டு, அப்படி ஒரு ஃபைட்டு. ஐ நோ இட். இயற்கையிலேயே என் பாபா ரொம்ப முரட்டுத்தனமான கே. என்னது, என் பாபா அவனை வாயை கட்டி கூட்டு போறாரு, அதுவும் என் பெற்றோர்களை கூட்டு போறாரு. இருங்க இருங்க இருங்க. என்ன, இதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த கிரிமினலுக்கு பல பேரோட கனெக்ஷன் இருக்கு. இவனை இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க, மத்தவங்க எல்லாரும் தலைமறைவாயிடுவாங்க. அதனால அவங்க எல்லாத்தையும் பிடிக்கிற வரைக்கும் உங்க பாபா அவனை ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்க போறாரு. ரெண்டு நாளைக்கு வாயை மூடிட்டு அமைதியாரு. எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை நான் ரிலீஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு சரண்டர் ஆகிறேன். ஒரு முக்கியமான விஷயம், நானும் உங்க பாபாவும் மத்தவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீங்க இந்த ஆள் வாய் கட்ட அவுக்கவே கூடாது. ஓகே, அதுல நான் பாத்துக்கிறேன். பாபா, என்ன பாபா வந்த வீட்டிலே போறீங்க, அதுவும் இந்த வேஷத்திலே போறீங்க? இல்ல, இந்த வேஷம் கொஞ்சம் ராசியா இருக்கு. இதுலயே போய் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறேன். சரி, வந்தது வந்துட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சமானது ஒண்ணு சுட்டு வச்சிருக்கேன், உடனே அவனை சாப்பிட்டு போங்களேன். கூட கமிஷனர் பொண்ணு நிக்கதுல்ல, அது கூட ப்ரமோஷன் கிடைக்கும். எதுக்கே கத்துற? ஐயோ என்னையா ஃபைட்டா அடிக்கிற? டேய், சீக்கிரம் சமயத்துக்கு போய் மொளகத்துல எடுத்து வர. சரியா, சுத்த நாளா என் புருஷன் கஷ்டப்படுத்தின. அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து புட்டு வேற தின்னுட்டு போனேன். இன்னைக்கு ஃபைட்டா அடிக்கிற, இன்னைக்கு தான் அடிச்சது. வரட்டும், மொளகத்தூள் வரட்டும், பாக்குறேன். எப்ப மாதிரி இருக்கிறேன்? இது உன் அப்பா இல்லடா, அப்பா மாதிரி இருக்கிற திருடா. மீன் மட்டும் இருக்கிறது இந்த உலகத்திலேயே? என் பாவம் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும்.